ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து பனானா மில்க் ஷேக் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஈஸியா செய்வீங்களா இல்ல ரொம்ப நேரம்? ஈஸி தான், இன்கிரீடியன்ஸ் கம்மி தான். அடுப்புல பட்ட வைக்கிற வேலை இல்லை, அடுப்பே தேவையில்லை, ஈஸியா செஞ்சிடலாம். சரி வாங்க போலாம். என்ன பொருட்கள்லாம் காமிச்சிடலாமா? பொருள்லாம் காமிச்சிடலாம். பனானா மில்க் ஷேக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் ஒரு கப் பனானா. நீங்கள் எந்த பனானா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே அரை கப் மில்க்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர், ஒரு கப் வெனிலா ஐஸ்கிரீம். இதே மாதிரி தான் எல்லா ஷேக்குக்கும் போடணும். வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கணும். கரெக்டாக அதே தான். வெனிலா ஐஸ்கிரீம் 65 கிராம் மிக்ஸ் பண்ணிடலாமா? ம், ஃபஸ்ட்டு பனானா ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இது கரும்பு சக்கரை போடலாமா? நீங்கள் அது போட்டு வேணான்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அந்தளவுக்கு வர, ஆனால் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இது ஃப்ரூட்ஸ் குழந்தை பிடிக்காத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஆமாம், அதனால தான் இந்த மாதிரி ஷேக் பண்ணி தரோம் நம்ம. இதுவும் ஹெல்தி ஃப்ரூட்ஸு நம்ம இன்டேக் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவோம். எப்பயுமே இந்த 65 கிராம்ஸ் ஒரு ஜூஸ் போட்டால் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுகரும் இருக்கிறவங்க இது மாதிரி பார்த்துட்டு அளவாக போட்டுக்கணும். அப்புறம் அரை கப் மில்க், காய்ச்சின மில்க் தான் ஆட் பண்ணும். இப்போ நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பனானா மில்க் ஷேக் ரெடி. மேலே கார்னிஷிங்காக பனானா தூவி மின்ட் லீவ்ஸ் வச்சுருக்கேன். எதுக்கு மின்ட் லீஃப்? அட்ராக்ஷனுக்காக தான், டெக்கரேஷனுக்காக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் போட்ட அளவு அதே அளவு போட்டிங்கன்னா கரெக்டான டேஸ்ட் வரும். சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திருப்பூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆ, எல்லா ஷேக்கும் இதே மாதிரி தானே? ஃப்ரூட்ஸ் மட்டும் மாறும். மேங்கோனா இதே மாதிரி, எல்லாமே இதே மாதிரி தானே? எல்லாமே இதே மாதிரி தான், ஃப்ரூட்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.